வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசி கண்டறியும் பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு. குறைந்த விலையிலான கொரோனா பரிசோதனை முறையை கண்டறிய ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தல். ஜிஎஸ்டி இழப்பீட்டுக்காக 110,000 கோடி ரூபாய் கடன் பெற்று மாநிலங்களுக்கு வழங்கப்படும், மத்திய நிதியமைச்சகம் அறிவிப்பு. பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று கூறியதாக தவறான தகவல் பரப்புகிறது பாகிஸ்தான், மத்திய வெளியுறவு அமைச்சகம் குற்றச்சாட்டு. மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியீடு. இணையதளங்களில் அறிந்து கொள்ள தேசிய தேர்வு முகமை ஏற்பாடு. மகாராஷ்டிரா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கால் மக்கள் பாதிப்பு. தெலங்கானாவில் 5,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தகவல். சிறப்பு அந்தஸ்து தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிய விவகாரம், அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சி வி சண்முகம் தகவல். விரிவான செய்திகள். கொரோனா தொற்றை எதிர்கொள்ள ஆராய்ச்சிகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகளை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரிகள் மற்றும் விஞ்ஞானிகளை கேட்டுக்கொண்டுள்ளார். கொரோனா தடுப்பூசி கண்டறியும் பணிகள் குறித்தும் ஆராய்ச்சிகள் குறித்தும் மத்திய அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் விஞ்ஞானிகளுடன் நேற்று ஆய்வு மேற்கொண்ட பிரதமர் நாடு முழுவதும் குறைந்த விலையில் கொரோனா பரிசோதனையை விரைவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இத்தொற்றை கையாள வேண்டுமென்றும், தொற்று பாதிப்பு குறித்த மேற்பார்வையிடுதல் அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். பாரம்பரிய மருத்துவ முறைகளை கொரோனா பாதிப்புகளுக்கு பயன்படுத்தி சிகிச்சை வழங்க வேண்டும் என்று கூறிய அவர், கடினமான சூழ்நிலையிலும் சிறந்த முறையில் ஆராய்ச்சியை மேற்கொண்டு சிகிச்சை முறைகளை வழங்கியுள்ள ஆயுஷ் அமைச்சகத்திற்கு பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவிற்கு மட்டுமின்றி உலக அளவில் எளிதான, குறைந்த விலையிலான, அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய கொரோனா பரிசோதனை முறையை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். கொரோனா தடுப்பூசி கண்டறியும் பணியில் முன்னேற்றத்தை கண்டுவரும் விஞ்ஞானிகளுக்கும் தடுப்பூசி கண்டறியும் நிறுவனங்களுக்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். நாடு முழுவதும் சிறப்பான முறையில் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் விநியோகத்தை மேற்கொண்டதற்காக சுகாதாரத்துறை அமைச்சகத்திற்கு பிரதமர் பாராட்டு கூறினார். உலக உணவு மற்றும் வேளாண் நிறுவனத்தின் 75வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு அந்த அமைப்புடன் இந்தியாவின் நல்லுறவை குறிக்கும் வகையில் 75 ரூபாய் நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று வெளியிடுகிறார். உலக உணவு மற்றும் வேளாண் நிறுவனம் தனது 75வது ஆண்டை கொண்டாடி வருகிறது. இதையொட்டி இன்று காலை 11 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் 75 ரூபாய் நாணயத்தை பிரதமர் வெளியிடுகிறார். இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து அங்கன்வாடிகள், வேளாண் விஞ்ஞான் மையங்கள், இயற்கை மற்றும் தோட்டக்கலை திட்டங்களைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொள்கின்றனர். அப்போது 17 விதமான ஊட்டச்சத்து மிகுந்த உயிரி விதைகளை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். 8 பிரதான பயிர்களிலிருந்து புரதம், இரும்பு சத்து அதிகம் வழங்கும் வகையில் புதிய 17 உயிரி விதைகள் விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. இவற்றுள் அரிசி, வேர்க்கடலை, கோதுமை, சிறு தானியங்கள் உள்ளிட்ட வகைகள் இடம்பெற்றுள்ளன. உணவு மற்றும் வேளாண் நிறுவனத்துடன் இணைந்து நாட்டில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. 1956 முதல் நாட்டில் உணவு உற்பத்தி திட்டங்கள் இந்நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஜிஎஸ்டி இழப்பீட்டுக்காக 110,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி மாநில அரசுகளுக்கு வழங்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று பரவல் காரணமாக மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை சரிக்கட்டும் நிலையில் 2 வகையான வழிமுறைகளை மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியது. இதில் முதல் வழிமுறையை பெரும்பாலான மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் அந்த மாநிலங்களுக்கு வெளிச்சந்தையில் கடன் பெற்றுக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மற்றொரு அம்சமாக மாநிலங்களுக்கு வழங்குவதற்காக ஒட்டுமொத்தமாக 110,000 கோடி ரூபாயை மத்திய அரசு கடனாக வாங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த
தொகை மாநிலங்களுக்கு வழங்கப்படும் என்றும், இதனால் மத்திய அரசுக்கு நிதி பற்றாக்குறை எதுவும் ஏற்படாது என்றும் மத்திய நிதியமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. இந்த நடவடிக்கையால் பல்வேறு விதமான வட்டி விகிதம் இருக்காது என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக இந்தியா கூறியிருப்பதாக பாகிஸ்தான் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே பல்வேறு விவகாரங்களில் கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. தீவிரவாத ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை கைவிட்டால் மட்டுமே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, பேச்சுவார்த்தைக்கு இந்தியா தயார் என்று கூறியதாக பாகிஸ்தான் பிரதமரின் சிறப்பு உதவியாளர் தெரிவித்துள்ளதாக கூறினார். பாகிஸ்தான் அரசு தங்களது உள்நாட்டு தோல்விகளை திசை திருப்புவதற்காக ஒவ்வொரு நாளும் இந்தியாவை முன்வைத்து பேசுவதாக அவர் குறிப்பிட்டார். சிறப்பு உதவியாளரின் கருத்துக்கள் உண்மைக்கு முற்றிலும் மாறானது மற்றும் தவறானது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாகவும், தீவிரவாத அமைப்புகளுக்கு உதவும் வகையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். இதேபோல இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சீனாவை ஸ்ரீவத்சவா கேட்டுக்கொண்டார். ஜம்மு காஷ்மீர், லடாக், அருணாச்சல பிரதேசம் ஆகியவை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை சீனாவிடம் எடுத்துரைத்திருப்பதாகவும், இந்தியாவின் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடக்கூடாது என்பதை எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். தலைநகர் தில்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ளதை அடுத்து அது குறித்து ஆய்வு செய்ய மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தைச் சேர்ந்த 50 அதிகாரிகளை கொண்ட குழுவை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அனுப்பி வைத்துள்ளார். மேலும் வேளாண் கழிவுப் பொருட்கள் எரிக்கப்படுவதை தவிர்க்க கண்காணிக்குமாறு பஞ்சாப் அரசை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் கழிவுப் பொருட்களை எரிப்பதன் மூலம் 4% அளவிற்கு காற்று மாசு ஏற்படுவதாக தெரிவித்துள்ளார். குப்பைகளை எரித்தல், தூசி, கட்டுமானம் மற்றும் கட்டிடங்களை இடித்தல் ஆகியவற்றின் மூலம் 96% அளவிற்கு காற்று மாசு ஏற்படுவதாக அவர் கூறியுள்ளார். தலைநகர் தில்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள 50 அதிகாரிகள் கொண்ட குழுவிடம் அடுத்த 2 மாதங்களுக்கு காற்று மாசு குறித்த நடவடிக்கைகள் மற்றும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்யுமாறு அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான உரிமைகள் உள்ளதாகவும் அக்குழுவிடம் அவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அக்குழுவினர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நொய்டா, காசியாபாத், மீரட் ஆகிய இடங்களிலும், ஹரியானாவில் குர்கிராம், ஃபரிதாபாத், பானிபட் ஆகிய இடங்களிலும், ராஜஸ்தானில் பிவாடி, அல்வார் ஆகிய இடங்களிலும் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் வரை ஆய்வு செய்து அறிக்கைகளை தாக்கல் செய்ய உள்ளனர். மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையை நீட் தேர்வு அடிப்படையிலேயே நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு கடந்த மாதம் 13ஆம் தேதி நடத்தப்பட்டது. இதில் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்று காரணமாகவும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் இருந்ததாலும் தேர்வில் கலந்து கொள்ளாதவர்களுக்கான மறுத்தேர்வு நேற்று முன்தினம் நடத்தப்பட்டது. இதையடுத்து தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று மாலை 4 மணிக்கு வெளியிடுகிறது. அப்போது கட் ஆஃப் மதிப்பெண்கள், நீட் தரவரிசை உள்ளிட்டவையும் வெளியிடப்பட உள்ளன. தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் காணலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை வெள்ளத்தால் மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் 5000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் தொடர் மழை பெய்து வருகிறது. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் 3 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக நகரின் பெரும்பாலான பகுதியில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்நிலையில் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து பிரதமருக்கு கடிதம் எழுதிய அவர், தொடக்க மதிப்பீட்டின்படி மாநிலத்தில் 5000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே மீட்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்காக உடனடியாக 1350 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது.
ஹின்மேட்டா, கிங் சர்க்கிள் மற்றும் காலா சவுக்கி ஆகிய இடங்களில் தண்ணீர் தேங்கியது. இதேபோல கர்நாடக மாநிலத்தில் பெரும்பாலான பகுதிகளிலும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கர்நாடக மாநிலத்திற்கு 2 குழுக்களும் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு 3 குழுக்களும் மீட்பு பணிகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளன. பாரமதி, புனே ஆகிய இடங்களில் வசித்து வரும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா பரவும் நிலையில் கலாச்சாரம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான நிலையை வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகளின் 5 கட்ட தளர்வுகள் அடிப்படையில் திரையரங்குகளை திறக்கவும் கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்தவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி திரையரங்குகள் மற்றும் அரங்குகளின் 6 இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிக்கு முன்பும் பின்னரும் அரங்கை சுத்தம் செய்ய வேண்டும், கிருமி நாசினி வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 50% இருக்கைகளில் மட்டுமே பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி இல்லை என்றும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தங்களது பகுதிக்கு ஏற்ற வகையில் கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் என்றும் கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை 87.36% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 4,410 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 81,23,390 உயர்ந்துள்ளது. நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 63,83,441 அதிகரித்துள்ளது. இதனால் 87.36% பேர் கொரோனா தொற்றிலிருந்து விடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றில் இதுவரை 111,268 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. நேற்று மேலும் 4,410 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 678,802 உயர்ந்துள்ளது. நேற்று மேலும் 5,055 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதால் 622,458 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர். நேற்று 49 பேர் உயிரிழந்ததால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10,472 அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் 1,148 பேருக்கு நேற்று தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 41,872 குறைந்துள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,91,50,748 அதிகரித்துள்ளது. 2,93,62,200 பேர் குணமடைந்துள்ளனர். 11,02,404 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்வது விரைவு செய்திகள். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு அந்தஸ்து தொடர்பாக தானாக முன்வந்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிய துணைவேந்தர் சூரப்பாவிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைவேந்தரின் செயல்பாடு ஒழுங்கீனமான நடவடிக்கை என்று தெரிவித்தார். எந்த சூழலிலும் இடஒதுக்கீடு இழக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும், தமிழகத்திற்கு பாதகம் ஏற்படும் வகையில் எந்த இடஒதுக்கீட்டு கொள்கையையும் அரசு ஏற்றுக்கொள்ளாது என்றும் சி.வி. சண்முகம் தெரிவித்தார். தமிழகத்தில் நடப்பு கொள்முதல் பருவத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு 2,135 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் ஆர். காமராஜ் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 585,841 விவசாயிகளுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் மாநில அரசின் 205 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையுடன் சேர்த்து மொத்தம் 6,130 கோடி ரூபாய் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதன் மூலம் நடப்பாண்டில் ஊரடங்கு காலத்தில் மட்டும் 12,77,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.
பாதுகாப்பு படையினருக்கான கொடிநாள் நிதிக்கு தங்களது பங்களிப்பை செய்யுமாறு நாட்டு மக்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் முன்னாள் வீரர்கள் நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், போரால் உயிரிழந்த வீரர்களின் மனைவிகள், முன்னாள் இராணுவ வீரர்கள், நாட்டுக்காக உயிர்த்தியாகம் செய்த வீரர்களின் வாரிசுகள் ஆகியோரின் நலனுக்காக உதவி செய்யுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கொடிநாள் நிதிக்கு அளிக்கப்படும் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்பதில் தமிழக அரசு உறுதியாக இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணனை சந்தித்து நலம் விசாரித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவ படிப்புகளில் 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக அரசு போராடி பெற்றதாகவும், உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் விரைவில் நல்ல தீர்ப்பு வரும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்த தன்னால் முடிந்த சிறந்த பங்களிப்பை அளிக்க உள்ளதாக பிஜேபி தேசிய செயலாளர் சி டி ரவி தெரிவித்துள்ளார். சென்னையில் பிஜேபி தலைமை அலுவலகத்திற்கு வந்த அவரை தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் பிஜேபி ஆட்சியில் உள்ள நிலையில் தமிழகத்திலும் பிஜேபி ஆட்சி அமைக்க முயற்சி மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். இதற்காக பிரதமர் நரேந்திர மோடியின் பல்வேறு சாதனைகள் மற்றும் திட்டங்களை மக்களிடம் விளக்க உள்ளதாகவும் சி டி ரவி கூறினார். தமிழகத்தில் சாலைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் நிதின் கட்கரிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தமிழகத்தில் சுங்கச்சாவடிகள் மூலம் கடந்த 2019-20 24,396 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டு நாட்டிலேயே இரண்டாவது மிகப்பெரிய பங்களிப்பாளராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆனால் தமிழகத்தில் சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகளின் நிலை மோசமாக இருப்பதாகவும், போதுமான பராமரிப்பு இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ள அவர், சாலை மேம்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் 7,200 ஹெக்டேர் பரப்பளவில் சொட்டு நீர் பாசனம் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ரத்னா தெரிவித்துள்ளார். அரியலூர் மற்றும் திருமானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களை ஆட்சியர் ஆய்வு செய்தார். சொட்டு நீர் பாசனம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விவசாய சாகுபடி பணிகளை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2,000 ஹெக்டேர் அளவில் சொட்டு நீர் பாசனம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருச்சி விமான நிலையத்தை தரம் உயர்த்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக விமான நிலைய ஆணைய மேலாளர் ஜெயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருச்சி விமான நிலையத்தில் 951 கோடி ரூபாய் செலவில் புதிய முனையம் கட்டப்பட்டு வருவதாகவும், 75,000 சதுர மீட்டர் பரப்பளவில் புதிய முனையத்தின் கட்டிடம் கம்பீரமான நவீன மேற்கூரையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த பணிகள் 40% முடிவடைந்துள்ளதாகவும், புதிய முனையம் 2022 மார்ச் மாதத்திற்குள் தயாராகிவிடும் என்றும் ஜெயச்சந்திரன் கூறியுள்ளார். கொரோனா தொற்று காரணமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொருளாளர் வெற்றிவேல் காலமானார். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் நேற்று உயிரிழந்தார். அவரது மறைவிற்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். வெற்றிவேலின் மறைவு செய்தி கேட்டு மிகுந்த வேதனையும் சொல்ல முடியா துயரமும் அடைந்ததாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இது குறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன.
மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்புகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. அடுத்து வருவது உலக செய்திகள். சீனாவில் கொரோனா தொற்று தீவிரமடைந்த நிலையில் குவிங்டாவோ நகரிலிருந்து பீஜிங் வருவதற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்று சீனாவில் உருவானது. இந்த நோய் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் குவிங்டாவோ நகரில் புதிதாக 12 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து நோயை கட்டுப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதன்படி குவிங்டாவோ நகரிலிருந்து தலைநகர் பீஜிங் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 14 நாட்களுக்குள் குவிங்டாவோ சென்ற நபர்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் முக்கியமான கூட்டாளியாக பங்களாதேஷ் திகழ்வதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு துணை அமைச்சர் ஸ்டீஃபன் பேகன் பங்களாதேஷுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் அப்துல் மோமனை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பங்களாதேஷின் பொருளாதார வளர்ச்சி, அரசியல், புவியியல் அமைப்பு, நிலைத்தன்மை ஆகியவை அமெரிக்காவை கவர்ந்துள்ளதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் முக்கிய கூட்டாளியாக பங்களாதேஷ் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். ரோஹிங்கியா பிரச்சினைக்கு பிராந்திய மற்றும் சர்வதேச அளவில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்றும், பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் இந்தியா உள்ளிட்ட இந்த பிராந்தியத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டின் பங்களிப்பும் அவசியம் என்றும் ஸ்டீஃபன் பேகன் கூறினார். நியூசிலாந்தின் பொதுத் தேர்தல் நாளை நடைபெறுகிறது. ஆளுங்கட்சியான சுதந்திர தொழிலாளர் கட்சிக்கும் கன்சர்வேட்டிவ் தேசிய கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. சுதந்திர தொழிலாளர் கட்சியின் வேட்பாளரும் தற்போதைய பிரதமருமான ஜெசிந்தா ஆர்டன் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. கொரோனா தொற்றை வெற்றிகரமாக நியூசிலாந்தை எதிர்கொள்வதற்கு துணை நின்றதால் அவருக்கு அந்நாட்டு மக்களிடையே செல்வாக்கு அதிகரித்து இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெசிந்தா ஆர்டனுக்கும் கன்சர்வேட்டிவ் தேசிய கட்சியின் தலைவர் ஜூடித் காலின்ஸுக்கும் இடையே இந்த தேர்தலில் போட்டி நிலவுகிறது. கொரோனா பெருந்தொற்றுக்கான இரண்டாவது தடுப்பூசியை உருவாக்கிவிட்டோம் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதையும் அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்றுக்கு எதிராக தடுப்பூசியை உருவாக்கும் பணியில் பல்வேறு நாடுகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் ஸ்புட்னிக் 5 என்ற கொரோனாவுக்கான முதல் தடுப்பூசியை கண்டுபிடித்ததாக கடந்த ஆகஸ்ட் மாதம் ரஷ்யா அறிவித்தது. தற்போது எபிவாக் கொரோனா என்ற தடுப்பூசியும் உருவாக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக கூறியுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-14 என்ற செட் கணக்கில் கனடா வீரர் ஜேசன் ஆண்டனியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் டென்மார்க் வீரர் விட்டிங்கஸிடம் லக்ஷயா சென் தோல்வியடைந்து ஆட்டத்திலிருந்து வெளியேறினார். இரண்டாயிரத்து 2022 ஆண்டு கத்தாரில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கான தகுதி சுற்று போட்டியில் பிரேசில் அணி பெருவை எதிர்கொண்டது. பெரு தலைநகர் லிமாவில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் பிரேசில் வீரர் நெய்மர் ஹாட்ரிக் கோல் அடித்ததை தொடர்ந்து அந்த அணி 4-2 என்ற கோல் கணக்கில் பெருவை வீழ்த்தியது. தென் அமெரிக்க கண்டத்திற்கான தகுதி போட்டியில் 10 அணிகள் பங்கேற்றுள்ளன. இதில் ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் தலா 2 முறை மோதும். லீக் சுற்று முடிவில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் உலகக்கோப்பை தொடருக்கு நேரடியாக தகுதி பெறும். தொடர்வது வானிலை.
தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாக பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி உலகில் நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை காண்போம். தென் அமெரிக்க கண்டத்தின் நாடான கொலம்பியா நாட்டின் கடற்கரையில் 80 ஆமைகள் கடலுக்குள் மீண்டும் விடப்பட்டன. கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கும் விதமாக இயற்கை ஆர்வலர்களால் வடக்கு கொலம்பியாவின் சாண்டா மார்டா கடற்கரையில் இந்த ஆமைகள் கடலுக்குள் ஊர்ந்து செல்லும் காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அழிந்து வரும் உயிரினங்களின் பட்டியலில் இந்த வகை ஆமைகள் இடம்பெற்றிருப்பதால் ஆமைகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்ற விழிப்புணர்வை இயற்கை ஆர்வலர்கள் ஏற்படுத்தி வருகின்றனர். அமெரிக்காவில் கலிபோர்னிய மாகாணம் ஹேவர்டில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் ரோபோட் திமிங்கலம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதன் மூலம் பொழுதுபோக்கு பூங்காவில் பயன்படுத்தப்படும் விலங்குகளுக்கு மாற்றாக இது அமைந்துள்ளது. தொடர்வது நாளிதழ்களில் இன்று. கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. கலைஞர்களுக்கு கொரோனா இல்லை என சான்றிதழ் கட்டாயம் என அறிவிப்பு தினத்தந்தி. 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு அசல் மதிப்பெண் சான்றிதழ் அக்டோபர் 23ஆம் தேதி வழங்கப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு தினமணி. பிரிட்டனில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ஆண் மற்றும் பெண் செவிலியர்களாக பணியாற்ற விண்ணப்பிக்கலாம் தினமலர். குளிர்காலத்தில் மனிதர்களின் சுவாச நீர்த்துளிகள் எளிதாக ஆவியாகாமல் நீண்ட தூரம் காற்றில் மிதக்கும் என்பதால் கொரோனா அதிகம் பரவ வாய்ப்பு தினகரன். மீன்வள படிப்புகளில் மீனவர்களின் குழந்தைகளுக்கு சிறப்பு இடஒதுக்கீடு அமைச்சர் ஜெயக்குமார் தகவல் இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசி கண்டறியும் பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு. குறைந்த விலையிலான கொரோனா பரிசோதனை முறையை கண்டறிய ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தல். ஜிஎஸ்டி இழப்பீட்டுக்காக 110,000 கோடி ரூபாய் கடன் பெற்று மாநிலங்களுக்கு வழங்கப்படும் மத்திய நிதியமைச்சகம் அறிவிப்பு. பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று கூறியதாக தவறான தகவல் பரப்புகிறது பாகிஸ்தான். மத்திய வெளியுறவு அமைச்சகம் குற்றச்சாட்டு. மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியீடு. இணையதளங்களில் அறிந்து கொள்ள தேசிய தேர்வு முகமை ஏற்பாடு. மகாராஷ்டிரா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கால் மக்கள் பாதிப்பு. தெலங்கானாவில் 5,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தகவல். சிறப்பு அந்தஸ்து தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிய விவகாரம். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சி வி சண்முகம் தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும்,
இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.